அனைவருக்கும் வணக்கம். முழங்கு குரல் வேலி நனந்தலை உலகம் என்ற மின்னூலை வெளியிடுவதில் வேர்களை தேடி பதிப்பகம் பெருமிதம் கொள்கிறது. இந்த நூலானது பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கக்கூடிய வானவியல் குறித்த அரிய செய்திகளின் தொகுப்பாக இடம்பெறுகிறது. இந்த நூலின் தொகுப்பாசிரியர் பெருந்தச்சன் தென்னன் மெய்மன் அவர்கள் ஆவார். உதவியவர் இளந்தச்சன் மெய்மன் தென்னா அவர்கள். நவில்தொரும் நூல் நயம் போலும் பயில்தொரும் பண்புடையாளர் தொடர்பு என்பார் வள்ளுவர். வாசிப்பவரின் அறிவின் எல்லைக்கேற்ப ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் நூலின் பொருளும் புதிது புதிதாக தோன்றும். அதுபோல நல்ல பண்புடையாளர்களின் தொடர்பு என்பது அக்குறளின் பொருள். வள்ளுவர் சொன்னது போல சங்கப்பாடல்களை பல நிலைகளில் தமிழ் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்துள்ளனர். என்றாலும் புதிய புதிய செய்திகளை ஒவ்வொரு ஆய்வுகளும் வெளிக்கொணர்கின்றன. தமிழில் செய்யப்பட்டு வரும் ஆய்வு பார்வைகளை விட்டு சற்று விலகி பெருந்தச்சு மரபு அறிவுடன் பழந்தமிழரின் செம்மாந்த வாழ்வியலை இந்த நூல் எடுத்து எம்புகிறது. பதிற்றுப்பத்தில் 63வது பாடலில் கால்திரை எடுத்த முழங்கு குரல் வேலி நனந்தலை உலகம் என்ற பாடலடிகள் இடம்பெறுகின்றன. கால் என்றால் காற்று, திரை என்றால் அலை. முழங்கு குரல் என்பது காற்றின் ஒளி. உலகை சுற்றி வரும் அலை அலையான காற்று என்று இதற்கு பொருள். காற்றின் ஈரப்பதம், தூசி இவற்றையெல்லாம் சேர்த்து தலைகீழ் வான வீதியை பழந்தமிழர்கள் கையாண்டனர் என்ற அரிய செய்தியை இந்த நூல் எடுத்து எம்புகிறது. மாதம் மும்மாரி பெய்தது, முப்போகம் விளைந்தது என்றெல்லாம் சொல்லப்பட்ட காலம் மாறி செயற்கையாக மழை பொழிவிக்க முடியுமா என ஆராய்ச்சி செய்யக்கூடிய காலத்தில் வாழ்ந்து வருகிறோம். இன்றைய விஞ்ஞானிகள் மழை பெய்விக்கும் பாக்டீரியாவை கண்டுபிடித்துள்ளனர். இதன் மூலம் வறண்ட பகுதிகளிலும் மழை பெய்விக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தாவரங்கள் மேல் படரக்கூடிய பாக்டீரியா காற்று மூலம் விண்ணுக்கு செல்லுகிறது. இந்த பாக்டீரியா மீது உருவாகும் ஐஸ் பல்கி பெருகுகிறது. இந்த ஐஸ் கட்டிகள் மழை மேகங்களாக மாறுகின்றன. சில குறிப்பிட்ட வெப்பநிலையில் மழையாக பொழிகின்றன. இந்த பாக்டீரியாக்கள் உலகம் முழுவதும் எல்லா பகுதிகளிலும் காணப்படுகின்றன. மழை பெய்யும் காலங்களில்தான் இந்த பாக்டீரியாக்கள் பெருகி வளர்கின்றன. இவை 83 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு உட்பட்ட இடத்தில் மட்டுமே வளர முடியும். தற்போது உலகம் வெப்பமயமாகி வருவதால் இந்த பாக்டீரியாக்கள் அழியும் நிலை கூட ஏற்படலாம். எனவே இந்த பாக்டீரியாக்களை செயற்கை முறையில் உருவாக்குவது குறித்தும் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இவ்வாறு அறிவியல் முறையிலான ஆய்வுகளைப் போல பழந்தமிழ் இலக்கியங்களை அறிவியல் நோக்கில் காணும் பார்வையும் தமிழ் இலக்கிய சான்றுகளை பிற துறைகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்யும் போக்கும் வளர வேண்டும். அந்த அடிப்படையில் முழங்கு குரல் வேலி நனந்தலை உலகம் என்ற இந்த நூல் பழந்தமிழர்கள் காற்றை நேர்த்தியாக கையாண்டு வானவீதியை வகுத்தனர் என்ற அரிய செய்தியை 144 சான்றுகளுடன் எடுத்துரைக்கிறது. ஏழாம் அறிவு, போகன் போன்ற படங்களை பார்த்து நம் முன்னோர் கையாண்ட கலைகள் குறித்தும் மருத்துவம் குறித்தும் சிந்தித்தவர்கள் சிலர், அதில் நடித்த நடிகர்கள் பற்றியும் நடிப்பு பற்றியும் வியந்தவர்களே பலர். பொழுதுபோக்கு என்பதையும் தாண்டி நமது இலக்கியங்களையும் மரபுகளையும் அறிந்து கொள்வது நம் கடமை. செயற்கை நுண்ணறிவுத்திறன், மெய்நிகர் தொழில்நுட்பம், பொருட்களின் இணையம் என இன்றைய பல தொழில்நுட்பங்கள், இனிமேல் இந்த வேலைக்கு மனிதர்கள் எதற்கு என்ற கேள்வியை முன்வைத்து வளர்ந்து வருகின்றன. இயற்கையை மறந்து செயற்கையை பெரிதும் சார்ந்து வாழும் இந்த வாழ்க்கை முறையே பல்வேறு நோய்களுக்கும் அடிப்படையாகிறது. இன்றைய சூழலிலும் வள்ளுவரின் குரல் நமக்கு தேவையாக இருக்கிறது. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். அதாவது செயற்கையை அறிந்தாலும் இயற்கையுடன் இயைந்து வாழ் என்ற வள்ளுவரின் வாக்கை நினைவில் கொள்வோம். முழங்கு குரல் வேலி நனந்தலை உலகம் என்ற இந்த மின்னூல் அமேசான் கிண்டில் தளத்தில் கிடைக்கிறது.
இந்த நூலுக்கான இணைப்பு இந்த காணொளியின் இணைப்பிலும் படத்தில் உள்ள QR கோடிலும் உள்ளது. வாசித்து தங்கள் மேலான கருத்துக்களை வழங்குவீர். நன்றி. தொடர்ந்து பெருந்தச்சன் தென்னன் மைமன் அவர்களை நூல் குறித்த அறிமுகம் வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தென்னன் மைமன். இந்த நூல் முழங்கு குரல் வேலி நனந்தலை உலகம். இந்த தலைப்பு பதிற்றுப்பத்தில் பாடல் 63 எடுக்கப்பட்டது. இதோட பொருள் என்ன அப்படின்னா, முழங்குரல் வேலினாலும் நனந்தலை உலகம்னாலும் பொருள் ஒன்று தான். உலகம்னா உலகம்தான். உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு காற்று, அது கால்திரை எடுத்த முழங்குரல் வேலின்னு இருக்கிறதுனால அது அலையலையாக வரக்கூடிய காற்றுன்னு பொருள் கொள்ளலாம். இந்த காற்று ஈரப்பதம் தூசி இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு தலைகீழ் வானவீதியை மாந்த முயற்சினால் பழந்தமிழர்கள் கையாண்டார்கள்ங்கிற செய்தி தான் இந்த நூலில் உள்ள சான்றுகள். இதில் மொத்தம் 2 பகுதியாக இருக்குது. முதல் பகுதியில் 30 தலைப்புகளும் ரெண்டாவது பகுதியில் 72 தலைப்புகளுமாக சான்றுகள் தரப்பட்டுள்ளன. அந்த முதல்ல உள்ள 30க்குள்ள இன்னொரு கிளைச்சான்றுகளாக 42 இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்தா 144 சான்றுகள். இந்த 144 சான்றுகளும் இன்றைய தமிழில் உயிராய்வு செய்யக்கூடியவர்களுக்கு புதிய பார்வையை தரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த தலைப்புகளுடைய செய்தியையும் அதுக்கான இது எப்படி ஒரு மாற்றுப்பார்வை பார்க்கணும் அப்படிங்கிற செய்தியும் அதில் தரப்பட்டிருக்கு. இவ்வளோ தான் செய்தி இந்த நூல். இது ஒரு பயிற்சி கையேடு அப்படிங்கிற ஒரு செய்தியோடு தான் அது வெளிவருது. அப்போ இதில் தொடர் பயிற்சி தேவை. இதில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களோட உதவியில் இதை என்ன செய்யலான்னா, தமிழ் மரபில் உள்ள பிற கலைகளிலிருந்து ஒரு பார்வையை கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். அதில் பெருந்தச்சு மரபு இதற்கு துணை செய்யுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பெருந்தச்சு மரபுக்கு தமிழ் இலக்கியங்களை போன்ற ஒரு செவ்விலக்கிய நூல் மரபு இருந்திருக்கு, ஆனால் இப்போ இல்லை. ஆனால் அந்த செய்திகள் உடைஞ்சு கிடக்கு. அது தொழிற்சொற்களாக தொழில் மரபாக இருக்குது. அவருடைய பேச்சு வழக்கில் அந்த ஆளுமை இருக்குது. ஆனால் இந்த இலக்கிய துணை அவங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த குறையை தமிழ் இலக்கியம் நேர்த்தி செய்கிறது, அதை சரி செய்கிறது. சரி செய்து இது அதுதான் அப்படிங்கிறத தொட்டு காட்டுது. ஆனால் அதை மறுபக்கம் இருந்து ஆமான்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆற்றல் கிடையாது. அந்த இடத்துல தான் இந்த நூல் வெளிவருது. அப்போ இன்றைக்கி உயராய்வு செய்யக்கூடியவர்கள் அந்த பார்வையில் அந்த பரிவோடையும் பார்க்கணும். இப்போ இளந்தச்சன், பெருந்தச்சன், நெடுந்தச்சன், தெய்வத்தச்சன் அப்படிங்கிற 4 படிநிலைகளில் பயிற்றுவிக்கும் தரம் கொண்ட செய்திகளை அவங்க காலங்காலமாக கடத்தி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியுது. இன்றைக்கி பெருந்தச்சனை தாண்டி போக முடியல. நெடுந்தச்சன் வந்து உலகை சுற்றி அவன் நூல் பிடிச்சி மூங்கில் குச்சி வச்சு தானை வச்சு மட்டமாக ஒழிச்சாங்கிற செய்தியெல்லாம் இருக்குது. அச்சு நேர்த்தி செய்தான்ங்கிற செய்தியெல்லாம் இருக்குது. இது புறநானூற்று பாடலில் ஒரு பாடல் ஆசிரியருடைய பேரே நெடுந்தத்தன் இருக்குது. அது ஊவேசா நெடுந்தச்சன் என்றும் பாட வேறுபாடு இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பாடலுக்குள்ளேயும் அந்த பொருள் இருக்குது. இப்போ இதெல்லாம் இப்படியான முயற்சிகளில் பார்க்குற போது தைப்பதம் தைவதமாகிறது. தைப்பதம் என்பது ஆண்டு நாட்களை எண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டு நாட்களுக்கும் பாவ இலக்கணத்துக்கும் தொடர்பு இருக்குது. எண்ணிய நாள் அகம் வருதல் பெண்ணியல் என்ப அப்படிங்கிற செய்தியெல்லாம் வியப்பாக இருக்குது. இதெல்லாம் தமிழ் இலக்கியம் படித்தவங்க எங்களுக்கு சொல்கிறதில்ல. அதனால் நாங்கள் திருப்பி தமிழ் இலக்கியம் படிக்கிற அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறோம், இதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் பாருங்கள் அப்படின்னு. இதுவரைக்குமான தலைமுறை இதை பார்க்கலை. நான் ஏன் இந்த தலைமுறை இப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை சொல்லி ஆகணும். 1984 நினைக்கிறேன், சிரஞ்சீவி ராதாகிருஷ்ணனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் அப்படின்னு எனக்கு இன்லாண்ட் லெட்டர் எழுதின ஒரு அறிஞர் ஐயா திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் அவர்கள். அவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அப்போ நான் சின்ன பையன். அப்போ அவருடைய காலத்திலிருந்து தமிழ் இலக்கிய அறிஞர்களை அவங்களுடைய அரிய தோற்றத்தை நான் அந்த வியந்து பார்த்தது உண்டு. அப்போ அன்றிலிருந்து இன்று வரைக்குமான இது ஒரு தொடர் முயற்சியில் தான் இந்த செய்திகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. இது ஒரு விரைவு பார்வையாக வெளிவந்த செய்திகள் தான். இதை இனிமே தான் விரிக்கணும். இது ஒரு நீண்ட திட்டம். இது இப்போ தொட்டால் இப்போ எப்படி நான் 84 பிறகு 2020 பேசுகிறேனோ அந்த மாதிரி 2020 பிறகு இது ஒரு 40 ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆனால் 40 ஆண்டுகள் ஆகணும்னால 4 ஆண்டுகளில் கூட அது வெளிப்பாட்டுக்கு வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை இப்போ உறுதி செய்ய முடியாது. இப்போது இதை எல்லாத்தையும் நாம் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைய தேவை.
இந்த சான்றுகளை முதல்ல ஆவணப்படுத்தி இந்த சான்றுகளுக்கு கூட துணை சான்றிதை மறுக்கலாம், ஏற்கலாம், விரிச்சு பேசலாம், அவங்கவுங்க பார்வையில் கொண்டு போகலாம், அறிவியலோடு ஒப்பிடலாம். இதற்கு துணை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை எங்களால் செய்ய முடியும். இது சில காலம் இந்த மாதிரி கொண்டு போகலாம். கொண்டு போனால் இதில் உள்ள செய்திகள் வியப்பார். இப்போ இவ்வளோதானா, 144 தானா சான்றுகள்னு மேலே இல்லையானா கண்டிப்பாக இருக்குது, நிறைய பேர் இருக்குது. அது இலக்கியங்களில் மட்டும் இல்லை, பிற துணை இலக்கியங்களில் இருக்குது, தொழில் மரபுகளில் இருக்குது. இதன் மூலமாக நீண்டளக்கூடிய மரபறிவுங்கிறது இந்த உலகத்துக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்பது நம்பிக்கை. அதனால் இதை வாங்கி படிங்க, திரும்ப திரும்ப படிங்க, இதை வெளிப்படையாக பேசுங்க. இது எந்த வகையில் யார் பேசினாலும் தமிழுக்கு நன்மை செய்யும். தமிழர்கள் முயற்சி செய்தாலும் தமிழுக்கு நன்மை செய்யும், தமிழர் அல்லாதார் முயற்சி செய்தாலும் அது தமிழுக்கு நன்மை செய்யும், அவர்களுக்கும் நன்மை செய்யும். அதனால் இதை ஒரு நல்ல நோக்கத்துக்கு பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.